போடுங்க. இனி இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊரடங்கின் போது பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யவும் ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. நாளை முதல் தளர்வுகள் இல்லாத ஊரடங்கு என்பதால் காய்கறி கடைகளில் அலைமோதும் கூட்டம். போதிய வரத்து இல்லாததால் விலை கணிசமாக உயர்வு. கோயம்பேடு மார்க்கெட் திறப்பு குறித்து முறையான அறிவிப்பு இல்லாததால் வியாபாரிகள் குழப்பம். கூடுதல் விலைக்கு காய்கறி மளிகைப் பொருட்களை விற்றால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி எச்சரிக்கை. முழு ஊரடங்கில் ரேஷன் கடைகளை திறப்பது குறித்து முதலமைச்சரோடு ஆலோசிக்கப்படும் என்றும் பேட்டி. கொரோனாவை மறந்து சென்னை காசிமேட்டில் மீன் வாங்க குவிந்த மக்கள். மதுரை உள்ளிட்ட இடங்களிலும் இறைச்சி கடைகளிலும் கட்டுக்கடங்காத கூட்டம். முழு ஊரடங்கு அமலாக இருப்பதால் பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல பேருந்துகள் இயக்கம். பேருந்து நிலையங்களில் கூட்டம் குறைவாகவே உள்ளது. தளர்வற்ற ஊரடங்கு அமலாக உள்ளதால் முன்கூட்டியே நடத்தப்பட்ட திருமணங்கள். ஒரே இரவில் ஏற்பாடுகளை செய்த மணமக்கள் குடும்பத்தார். ஒரு நாள் ஊரடங்கு தளர்வால் கர்நாடக எல்லையில் மது வாங்க குவிந்த மக்கள். பெட்டி பெட்டியாகவும் பைகளிலும் மது பாட்டில்களை அள்ளி வந்த மது குடிப்போர். பள்ளி கல்லூரி இறுதியாண்டு தேர்வு குறித்து மத்திய மாநில அரசுகள் ஆலோசனை. அனைத்து மாநில கல்வித்துறை அமைச்சர்கள் செயலாளர்களும் பங்கேற்பு. யாஸ் புயலால் தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. மீனவர்கள் மே 26 வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக பல்வேறு துறையினரோடு பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. கன்னியாகுமரி பேச்சிப்பாறை அணை நிரம்பியதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் மழையால் திருப்பரப்பருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். சென்னை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கோவிட் கேர் மையம் திறப்பு. 130 படுக்கைகள் கொண்ட மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த பிரபல மல்யுத்த வீரர் சுஷில்குமார் கைது. டெல்லியில் பதுங்கியிருந்தவரை கைது செய்தது போலீஸ்.